2024 பாராளுமன்ற தேர்தல்ல தமிழக மக்கள் நிச்சயமாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அமரா இருப்பாரு, இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்பரா இருப்பாரு, இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆண்டனியா இருப்பாரு. கோபாலபுரம் என்கிற வார்த்தைக்காக இது அரசியல் இல்லைங்கண்ணா. தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள், அரசியல் கட்சி சித்தாந்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் ராமருக்கு செருப்பு மாலை போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த அறநிலைத்துறை எதற்கு வேண்டும் நான் கேட்கறேங்கண்ணா, எதற்கு வேண்டும்? கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னா அடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறான். தேவையில்லாத ஒரு அமைப்புனா தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை. 2024 பாராளுமன்ற தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய அழிவினுடைய ஆரம்பம். இவர் அப்பா இல்லை கிடையாது, இவர் அப்பா கிடையாது, அப்பா அளவுக்கு திறன் கிடையாது. இப்படியெல்லாம் பொய் பேசுறதுக்கு ஒரு மாநாடு வந்த ஒரு ஒருத்தரும் பேசின மொத்த பொய்யை சேர்த்தி போட்டாவே 500 பொய்க்கு மேலே வருது. எந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய சட்ட போராட்டம் நடத்தி இந்த நிகழ்வை தமிழக மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஒரு பெரிய சட்ட போராட்டம் இன்று காலையில் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில், அதன் பிறகு உச்சநீதிமன்றத்தில் நடத்த வேண்டிய கட்டாயம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருந்தது. அதை வெற்றிகரமாக செய்து தமிழகத்தில் எங்கேயும் கூட பிரச்சனை இல்லாமல் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பொதுமக்கள் அவர்களுடைய தனியார் இடத்துல, தனியார் கோவிலில், இந்து அறநிலையத்துறை கோவிலில் பக்தியோடு, பயபக்தியோடு, பஜனையோடு, பிரார்த்தனையோடு, கீர்த்தனையோடு, அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு உணவளித்து அன்னப்பிரதர்சனம் செய்து இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு கூட கோர்ட்டினுடைய அனுமதியை வாங்கி நடத்த வேண்டிய கட்டாயம். எந்த அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது, குறிப்பாக இந்து மக்களுக்கு எதிராக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறுபடியும் கடந்த 3 நாட்கள் ஊர்ஜிதம் செய்திருக்கிறது. இதையும் அறவழியிலே, ஆன்மீக வழியிலே, தர்மத்தினுடைய வெளியிலே பாரதிய ஜனதா கட்சி இதை வென்று காட்டுவோம் என்று இந்த நாளில் நாங்கள் சபதம் ஏற்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் நிச்சயமாக ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு பாடம் புகட்டுவார்கள் என்கின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கிறது. நம்மளுடைய பெட்டிஷன் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெட்டிஷன், அதை கட்சியின் சார்பாக மாநில செயலாளர் வினோத் செல்வம் அவர்கள் தாக்கல் செய்திருந்தாங்க. பெட்டிஷன் என்ன, ஆர்கியூமெண்ட் என்னென்ன, ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அறநிலைத்துறை பொறுத்தவரை ஓரலாக எங்கேயுமே அனுமதி கொடுக்கல, அனுமதி கொடுத்த கடிதத்தை வாங்கி வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுக்கல. இது ஒரு பக்கம் ஓரலாக, அறநிலைத்துறையை பொறுத்தவரை ஓரலாக எல்லா இடத்துலையும் தடுக்கிறாங்க. நம்ம பெட்டிஷனில் 2வது பிரேயர் தமிழகத்தினுடைய காவல்துறை ரிட்டனில் தடுத்திருக்காங்க. அதற்கு நாம 21 காவல்துறையினுடைய ரிட்டன் ஆர்டர் அட்டாச் பண்ணியிருந்தோம், அதை ஆங்கில மொழிபெயர்த்து அட்டாச் பண்ணியிருந்தோம். அது இரண்டும் நீதிபதி பார்த்துட்டு தமிழக அரசின் சார்பாக ஆஜராகியிருந்த ஏஏஜிட்ட கேட்டாங்க. ஏஏஜி சொன்னாங்க, ஐயா நாங்கள் எங்கேயுமே தடுக்கலை, நாங்கள் எங்கேயுமே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலை, நாங்கள் எங்கேயுமே ஆர்டர் டைப் பண்ணி கொடுக்கல. அதற்கு எங்களுடைய சார்பான லாயர் ஆர்கியூ பண்ணாங்க, மத்திய அரசு சார்பாக வந்திருந்த துஷார் மேத்தா அவங்க ஆர்கியூ பண்ணாங்க. இந்த மாதிரி வெர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன், உதாரணத்திற்கு நாங்கள் பப்ளிஷ் பண்ண ஆடியோ, அதை தாண்டி போலீஸினுடைய இன்டர்னல் டாக்குமெண்ட் கம்யூனிகேஷன், அதை தாண்டி போலீஸினுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்த பொழுது நீதிபதி அவர்கள் சொன்னாங்க, தமிழக அரசு வந்து ஓரலாக இருக்குன்னு நீங்கள் ஒரு பக்கம் சொல்கிறீங்க, அவங்க ரிட்டனாக இல்லைங்கிறாங்க, ஆனால் எங்கே எல்லாம் ரிட்டனாக அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை பார்க்கணும் நாங்கள். அதன் பிறகு நாம் ஆர்கியூ பண்ணும் பொழுது ரிட்டனாக கொடுக்கப்பட்ட ஆர்டரை காமிச்சோம். காவல்துறை இங்கே இந்துக்கள் இருக்கக்கூடிய இடத்துல கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அதனால் கோயிலுக்குள்ளே நிகழ்வு நடத்த முடியாது சில ஆர்டர், தனியார் இடத்துல நடத்த முடியாது சில ஆர்டர், தனியார் கோவிலில் நடத்த முடியாது சில ஆர்டர், நீங்கள் வந்து மக்களுக்கு சாப்பாடு போடுவதற்கு அனுமதி இல்லை, இது காவல்துறை கொடுத்த ஆர்டர். இதையெல்லாம் நீதிபதி பார்த்து விட்டு ஒற்றை கருத்து சொன்னாங்க, தடை எங்கேயும் இல்லை, தடை இல்லாமல் இந்த நிகழ்வு நடத்தலாம், ஆனால் எங்கே எல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அந்த பெட்டிஷனை தனி ஒரு ரிட் பெட்டிஷனாக வருகின்ற திங்கக்கிழமை அன்னைக்கு உச்சநீதிமன்றம் விசாரிக்கும். அதில் நீதிபதி தீபாங்கர் தத்தா உச்சநீதிமன்ற நீதிபதி மிகச் சிறப்பாக சொன்னாங்க, காவல்துறையினுடைய சில டாக்குமெண்ட்டை பார்க்குறோம், இங்கே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் தடுத்திருக்கிறீங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தீபாங்கர் தத்தா நீதிபதி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க போகிறோம், திங்கக்கிழமை இதை வந்து மனுதாரர் தரப்பில் தமிழகத்தில் எங்கேயெல்லாம் தடுத்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் மொத்தமாக இன்னொரு மனுவாக தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க. இது உச்சநீதிமன்றம். உயர்நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதி அவர்கள் மிக தெளிவாக இருக்காங்க, பிரைவேட் இடத்துல அனுமதி வாங்குவதற்கு எதுக்கு அனுமதி வாங்கணும், அனுமதி யார் கொடுப்பாங்க, எதற்கு பிரைவேட் இடத்துல தமிழக அரசு அனுமதி வாங்கணும்னு புது ஆர்டர் போட்டிருக்காங்க,
எதற்காக காவல் துறை பிரைவேட் இடத்துல நுழைறாங்க அப்படிங்கறத சென்னை உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக சுட்டிக்காட்டி எங்கேயும் அனுமதி வேண்டாம் அறநிலையத்துறை கோவிலாக இருந்தால் நீங்க அவங்களுக்கு சொல்லணும் இன்டிமேட் பண்ணணும் ரைட் பண்ணி இன்டிமேட் பண்ணணும் சொல்லுங்க போதும் அங்கேயும் அனுமதி தேவையில்லை இன்டிமேட் பண்ணுங்க அதையும் செய்திருக்கிறோம் இந்த ரெண்டு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க தெளிவா பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு திமுக அரசு சர்வாதிகாரத்தனமாக இதை முடக்க வேண்டும் என்று முழுமூச்சாக மூன்று நாட்களாக ஈடுபட்டார்கள் என்பது தெல்ல தெளிவா தெரியுங்க உங்களுக்கு தெரியும் ராகுல் காந்தி அவர்கள் அமர் அக்பர் ஆண்டனி ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அமரா இருப்பாரு இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி அக்பரா இருப்பாரு இன்னொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆண்டனியா இருப்பாரு இப்ப அசாம்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க ராகுல் காந்தி அவர்கள் ரேலியில ஜெய் ஸ்ரீராம்னு மக்கள் கோஷம் போடுறாங்க அது நீங்க பாத்திருப்பீங்க ராகுல் காந்தி அவங்க வண்டியிலிருந்து இறங்கி அந்த மக்கள்கிட்ட ஆர்கியூ பண்ண போறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து ஒரு பக்கம் ராகுல் காந்தியை தடுக்கிறாங்க ஒரு பக்கம் அந்த கூட்டத்தை தடுக்கிறாங்க அதன் பிறகு மோடி மோடி மோடின்னு கத்துறாங்க அதையும் நாம் பார்த்துருக்கிட்டோம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் எங்கே செல்வதற்கும் இந்தியாவில் அனுமதி இருக்கு இந்த பாரத் நாய யாத்திரை ரெண்டாவது யாத்திரை என்ன நடத்துகிறாரோ மணிப்பூர்லேருந்து ஆரம்பித்தது நடக்குது பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கிருந்து ஆரம்பம் அசாம்லேயும் நடக்குது ஆனால் அசாமில் ராகுல் காந்தி அவர்கள் காட்சியை பார்த்தீங்க அவரே நடந்து அந்த அந்த மக்கள்கிட்ட போய் காவல்துறை வந்து ஒரு பக்கம் ராகுல் காந்தியை தள்ளி ஒரு பக்கம் மக்களை தள்ளி மக்கள் மோடி மோடி மோடின்னு சொல்கிறதுல என்னங்க சொல்லுவாங்க மக்கள் ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறதுல என்ன புது சொல்லுவாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்தவரை இதற்கெல்லாம் கோவைப்பட்டு மோடி சொல்லக்கூடாது ஜெய் ஸ்ரீராம் சொல்லக்கூடாது ஆனால் நான் கோயிலுக்கு போவேன் கோயிலுக்கு வெளியே கூட்டம் இருக்கக்கூடாது யாரும் எங்களை பற்றி எதிர்கருத்து சொல்லக்கூடாதுன்னு அது ஏற்புடையது அல்ல அதே அசாமில் அதே மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலத்தில் தானே யாத்திரை நடக்குது அதே மணிப்பூரில் தானே பாரதிய ஜனதா கட்சி அனுமதி கொடுத்து இந்த யாத்திரையை ஆரம்பிப்பதற்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க சென்னையிலே 1142 இடத்துல இந்த நிகழ்வு நடக்குதுங்கண்ணா அதாவது சென்னை நம்ம 7 மாவட்டத்தில் கட்சி மாவட்டத்தில் கோபாலபுரத்தினுடைய கோவில் வந்து ரொம்ப விசேஷமான வேணுகோபால் சாமி கோவில் ரொம்ப விசேஷமான கோவில் இங்க இருக்கக்கூடிய ட்ரஸ்டி அன்போடு அழைத்தாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் வரணும் எங்களோடு அமர்ந்து இந்த காட்சியை நீங்கள் கண்டு கழிக்க வேண்டும் என்று அதற்காகத்தான் இங்கே வந்தோம் கோபாலபுரம் என்கின்ற வார்த்தைக்காக இது அரசியல் இல்லைங்கண்ணா தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சி சித்தாந்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் ராமருக்கு செருப்பு மாலை போட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இன்றைக்கி அவங்களுடைய சித்தாந்தத்தில் சில கட்சியெலாம் நடக்குது அதனால் நிறைய இடத்துல அழைத்திருந்தாலும் கூட கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய வேணுகோபால் சுவாமி கோவில் அந்த ட்ரஸ்டி அழைத்த அந்த அன்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து பிராண பிரதிஷ்டையை பார்க்க வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரை எங்கேயுமே இன்றைக்கி அரசியல் இல்லைங்களே இதை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி இவ்வளோ பெரிய எழுச்சியை தமிழ்நாட்டில் உருவாக்கியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அமைதியான முறையில் தான் பர்மிஷன் கொடுத்தோம் கேட்ட பர்மிஷனை கொடுத்துருந்தாங்கன்னா எதுக்கு இவ்வளோ பெரிய சட்ட போராட்டம் நாம் நடத்தியிருக்க வேண்டும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கேன் இந்து அறநிலைத்துறையை வேண்டான்னு நான் சொல்றேன் நான் சொல்வதற்கு மறுபடியும் ஒரு காரணம் இன்னைக்கு இணைஞ்சிருக்கு இந்து அறநிலைத்துறை எதற்கு வேண்டும் நான் கேட்கறேங்க எதற்கு வேண்டும் கோயில்ல போய் சாமி கும்பிடணும்னா அடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு வாங்குறான் குழந்தை ராமருடைய பிராண பிரதிஷ்டைக்கு அனுமதி வேணுங்கிறான் ஸ்கிரீன் போடணுமா அனுமதி வேணும் ரைட்டிங்கில் கூடியான இல்லைங்க ஓரளவு தான் சொல்லுவோம் அனுமதி இல்லைன்னு இதனால் தான் தொடர்ச்சியாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம் தேவையில்லாத ஒரு அமைப்புனா தமிழகத்தில் இந்து அறநிலைத்துறை அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் மன்றத்தில் வச்சுருக்கோம் 2026 பாரதிய ஜனதா கட்சி மக்களுடைய அன்போடு தமிழகத்தில் ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலைத்துறை இருக்காது அதனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கான மொத்த பதில் இதான் இண்டிவிஜுவலாக கட்டணம் வசூல் விஐபி தர்ஷன் எல்லாத்தையும் எதிர்க்கிறோம் அதை மொத்தமாக எடுப்பதற்கான எங்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு காத்திருக்கேன் சத்தமா சொல்லுங்க ஒரே ஒரே நிமிஷம் தலைவா ஒரே நிமிஷம் இருங்க தலைவா சேலம் அண்ணா 2024 பாராளுமன்ற தேர்தல் தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய அழிவினுடைய ஆரம்பம் இந்த ஆணவத்தினுடைய ஆரம்பம் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தல் இதே திராவிட முன்னேற்ற கழகம் 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது எத்தனை எம்பி சீட் ஜெயிச்சாங்க அவருடைய வரலாற்றில் மிக மோசமாக 20% வாக்கு வங்கி
திராவிட முன்னேற்ற கழகம் 2014ல கலைஞர் ஐயா இருக்கும் பொழுது மிக மோசமான ஒரு தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் 2014ல பாத்துச்சு. இதே திமுக தமிழகத்துல ஒரு முறை நடந்த சட்டமன்ற தேர்தல்ல 2 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பிஜேபி 4 எம்எல்ஏ இருக்கு. அவர்கள் கூட்டணி எல்லாம் சேர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சது 2 எம்எல்ஏ. இன்னைக்கு பிஜேபி கூட்டணியோட சேர்ந்து 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆணவத்திலே பேசக்கூடாது. அதனுடைய தலைவர் 2 எம்எல்ஏ ஜெயிக்கும் பொழுது அவங்க தந்தை தலைவராக இருந்தாங்க. 2014ல் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது படுதோல்வியை சந்திக்கும் பொழுதும் அவர்கள் தலைவர் அப்பா தலைவராக இருந்தாங்க. இவர் அப்பா இல்லை கிடையாது, இவர் அப்பா கிடையாது, அப்பா அளவுக்கு திறன் கிடையாது. 2024 இந்த குடும்பம் மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியினுடைய அழிவுக்கு ஆரம்பம் 2024 தேர்தல் இது நடக்கும். ரெண்டாவதுங்கண்ண, இன்னைக்கு இவர் சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அதே மேடையில் கனிமொழி அவர்கள் பேசுகிறாங்க, ஜனாதிபதிக்கே இவங்க அழைப்புதல் கொடுக்கல, கோயில் நடத்துகிறாங்க. ஜனாதிபதிக்கு அழைப்புதல் கொடுக்கலன்னு யார் சொன்னான்? ஜனாதிபதி அவர்களுக்கு அழைப்புதல் கொடுத்து எல்லோரும் ட்ரஸ்டி போய் கொடுத்து ஜனாதிபதி அவர்கள் இன்னொரு நாளைக்கு வர்றன்னு பிரதமர் அவர்களுக்கு நேற்று கடிதம் எழுதியிருக்கிறாங்க, அதையும் பார்த்துருக்கோம். ஆனால் பொய் சொல்வதற்கு ஒரு மேடை தயாநிதி மாறன் பொய் சொல்கிறாங்க, நம்ம கையில் செல்ஃபோன் இருக்கிறதுக்கே காரணம் கலைஞர் கருணாநிதி ஆமாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், செல்ஃபோனில் தமிழில் டைப் அடிக்கிறீங்கன்னா கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம். எத்தனை பொய்யா சொல்லுவீங்க? செல்ஃபோனை கலைஞர் கருணாநிதி அவங்கள தான் கண்டுபிடிச்சாங்கன்னு அடுத்த பொய்யை சொல்லுங்கள். செல்ஃபோன் இருக்குன்னா அதற்கு காரணம் நமக்கு தெரியும், கம்பெனி வந்துச்சு, வாஜ்பேயி காலத்தில் நியூ டெலிகாம் பாலிசி வந்துச்சு. இப்படியெல்லாம் பொய் பேசுறதுக்கு ஒரு மாநாடு வந்த ஒரு ஒருத்தரும் பேசின மொத்த பொய்யை சேர்த்து போட்டாவே 500 பொய்க்கு மேலே வருது. பொய்யை பேசுவதற்காக, குடும்பத்தை அறிமுகப்படுத்துவதற்காக சகோதரி அவர்கள் கொடியேத்த, சகோதரன் வந்து மேடையில் பேச, சகோதரன் அவருடைய பையன் தலைவராக இருக்க ஒரு மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கில் எல்லாம் பேசியிருக்காங்க. 2024 தேர்தலில் நீங்கள் பார்ப்பீங்க, மூன்றாவது முறையாக தொடர்ந்து பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வருவது உறுதி. தமிழக மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று இங்கே இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக செல்வதும் உறுதி. அதுக்கு 2024 தேர்தல் வரை முதலமைச்சர் காத்திருக்கணும். காத்திருந்து பார்த்தாருன்னா அவருக்கு உண்மை தெரியுங்கண்ணா.